ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கருப்பு உளுந்து வச்சு சப்பாத்தி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி கருப்பு உளுந்தை நான் நைட்டே ஊற வச்சு எட்டேன். அதை இப்போ நம்ம தொளியோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரியோ இல்லை தோசைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாலுமே ஓகே. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பேனில் மாற்றி அதை நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்படியே வச்சு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஊற வச்ச பருப்பை நம்ம வேக வச்சும் நம்ம மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களுக்கு அந்த பருப்போட பச்சை வாசனையும் போயிருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்ருக்கேன். இதில் இப்போது நம்ம வேக வச்ச கருப்பு உளுந்தை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மாவோட சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி விட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். இது ஒரு 20-30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது உள்ளே நான் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கேரட்டும் முள்ளங்கியும் துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் ஃபில்லிங் வச்சுக்கலாம். நீங்கள் வெறும் சாஸ் அப்ளை பண்ணி வேறு ஏதாச்சும் ரா வெஜிடபிளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பீஸாக்கு யூஸ் பண்ணுற சாஸ் வந்து நான் அப்ளை பண்ணி அதில் வந்து நான் துருவி வச்சுருக்க கேரட்டு முள்ளங்கியும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோ. இப்போ நல்லா அதை லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி 3 இது எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம பேனில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்திக்கல்ல லைட்டாக எண்ணெயை விட்டு இதை நம்ம பரோட்டா மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் உள்ளக்கையும் நல்லா உங்களுக்கு குக் ஆகி வரும். பாருங்கள், ரெண்டு சைடு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. நல்லா இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கருப்பு உளுந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.